நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம் ஒட்டுமொத்த இதய கதவையும் தட்டுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன், நம்மை புரிந்து வைத்திருக்கிற தேவன், நமக்கு உதவி செய்ய மறுக்காத ஒரு தேவன். Don't miss it on Jebam TV. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்கிற தேவனை மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்களாம்? ஆராதித்த தேவனை என்ன செய்தார்களாம்? மட்டுப்படுத்தினார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்கிற தேவனை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கில வேத புஸ்தகத்தில் அந்த மட்டுப்படுத்துதல் என்ற வார்த்தைக்கு என்ன பதம் உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, லிமிட் பண்ணுவது. சொல்லுங்க பார்க்கலாம், லிமிட் பண்ணுவது. லிமிட் பண்ணுறதுன்னா பாருங்க, மட்டுப்படுத்தல் தமிழ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை லிமிட்னா நமக்கு இன்னும் புரியுது பாருங்க, தமிழ் கூட புரிய மாட்டுது என்ன மட்டுப்படுத்துது. ஆனால் ஆங்கில வேதம் சொல்லுகிறது லிமிட் பண்ணுறது. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. லிமிட்டட் மீல்ஸு அன்லிமிட்டட் மீல்ஸ்னா இன்னும் புரியும் உங்களுக்கு. அளவு சாப்பாடு, அளவுக்கு அதிகமான சாப்பாடு. லிமிட் சாப்பாடுன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? அளவு சாப்பாடு, அளவு, அவ்வளோதான் லிமிட்டு. சில பேர்கிட்ட பேசும்போது கூட சொல்லுங்க, அவ்வளோ தான் உனக்கு லிமிட்டு. இப்போ இன்னும் புரியுது பாருங்க உங்களுக்கு. உனக்கு ஏதோ கூட பிறந்தவங்களே பேசிப்போம் பாருங்களேன், இந்த பாரு ரொம்ப பேசுகிற, அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு அப்படின்னு அர்த்தம். நிறுத்திக்கோ, ரொம்ப பேசுகிற, சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்பாவை எடுத்து பேசுகிற, புருஷனை எடுத்து பேசுகிற, பிள்ளைங்களை எடுத்து பேசுகிற, பேசக்கூடாதெல்லாம் பேசுகிற, உனக்கு அவ்வளவு தான் லிமிட்டு. அதாவது அளவுபடு, இதுக்கு மேலே நீ வராத. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? நம்ம கூட பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல உறவுகள் இருந்தாலும் ஒவ்வொரு உறவை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே மட்டும் நம்ம விற்போம் பாருங்களேன். சில பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டு, ஸ்ட்ரீட்லேயே பார்த்துட்டு குட் மார்னிங், வணக்கம், சோத்திரம், கடத்தவர்களையே பார்த்து கழட்டி விட்டுட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் லிமிட் அவங்களுக்கு, அதுக்கு மேலே அவங்களோடலாம் ட்ராவல் பண்ண மாட்டோம். சில பேர் இருப்பாங்க வீட்டில் வறண்டா வரைக்கும் அவங்கள என்ன பண்ணுவோம், அனுமதிப்போம், அலோ பண்ணுவோம், வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்க்க மாட்டோம். அப்படியே காமன் வாழ்லேயும் நின்று, காமன் வாழ்லேயும் நின்று அங்கேயே பேசி அங்கேயே அனுப்பிச்சிருவோம். அவ்வளோதான் அவங்களுக்கு லிமிட்டு. சில பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாலில் வெல்கம் பண்ணி உட்கார வச்சு காஃபி டீ கூட குடிப்பீங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன உண்டு, சுதந்திரம் உண்டு, அனுமதி உண்டு. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன கிடையாது, வீட்டுக்குள்ளே கிச்சனுக்கு வர்றதுக்கோ பெட்ரூம்க்கு வர்றதுக்கோ அனுமதி கிடையாது, அவங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸாக கிச்சன் வரைக்கும் கூட்டு போயிடுவீங்க, மாடி வரைக்கும் கூட்டு போவீங்க, பெட்ரூம் வரைக்கும் கூட கூட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட்டு இல்லையா? இது மாதிரி இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவருக்கே ஒரு லிமிட் வச்சுட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கர்த்தர் அப்படின்னு சொன்னா எதுக்கு தான், அவர் யெகோவா ராப்பா, சுகத்துக்கு மட்டும்தான் கர்த்தர். எதுக்கு மட்டும்தான், வியாதி வந்தா கர்த்தர், என்னது நோய் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, அதுக்கு மட்டும்தான் கர்த்தர். மற்றதுக்கெல்லாம் கர்த்தருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. சில பேர் எப்படி ஆயிட்டாங்கன்னா, பணத்துக்கு மட்டும்தான் கர்த்தர், பற்றாக்குறை வந்துருச்சு, ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு லைஃப்ல வந்து ஒரு கரண்ட் தொல்லை வந்துருச்சு, ஒரு தேவை சந்திக்கப்படணும், அதுக்கு மட்டும்தான் யாரு, கர்த்தர். அதுக்கு அப்போதான் ஜபமே வரும், அப்போதான் கர்த்தரை தேடணுன்ற மனநிலை வரும். ஒரு சில கூட்டத்துக்கு பணத்துக்கு மட்டும்தான் கர்த்தர், ஒரு சில கூட்டத்துக்கு சுகத்துக்கு மட்டும்தான் கர்த்தர், இன்னொரு சில கூட்டம் இருக்கிறாங்க அவங்களுக்கு சமாதானத்துக்கு மட்டும்தான் கர்த்தர். எல்லாம் இருக்கு வாழ்க்கையில், என்ன வீடு இருக்கு, வசதி இருக்கு, பணம் இருக்கு, பிள்ளைங்கள்லாம் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, ஆனால் என்னல நிம்மதி இல்லைங்க சார், தூக்கம் இல்லை சார், நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்க. அப்போ என்ன வேணும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வரும், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் என்ன கொடுப்பாரு,
யெகோவா ஷாலோம் சமாதானம் தருவார். அப்போ சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சமாதானத்துக்கு மட்டும்தான் கர்த்தர். அப்போ மனுஷனுடைய இதயம் பாருங்க, பெரிய ஹார்ட்டு, இதுக்கு இந்த இந்த ஹார்ட்டுக்கு 1000 உணர்ச்சிகள் இருக்குது. ஒரு உணர்ச்சிக்கு பணம் தேவை, ஒரு உணர்ச்சிக்கு சுகம் தேவை, ஒரு உணர்ச்சிக்கு நிம்மதி தேவை. அப்போ என்ன பண்ணுது இந்த ஹார்ட்டு, பெரிய ஹார்ட்டில் ஒரு பார்ட்டு தான் ஆண்டவருக்கு கொடுக்குது. சுகத்துக்கு மட்டும்தான் தேவன், பணத்துக்கு மட்டும்தான் தேவன், தேவைக்கு மட்டும்தான் தேவன் அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், தேவனை மட்டுப்படுத்திட்டாங்களாம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து, அப்பா நான் உன் லைஃப்ல இருக்க கூட சின்ன சின்ன பார்ட்டுக்கு மட்டுமே நான் தேவனா ஆண்டவரா இருக்க விரும்பல, உன் மொத்த வாழ்க்கைக்கும் நான் ஆண்டவரா இருக்க நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இதய கதவையும் தட்டுகிறேன் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறா. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, உன் பணத்துக்கும் மட்டுமல்ல, உன் படிப்புக்கும் மட்டுமல்ல, உன் உயிருக்கும் நான் தான், உன் சிநேகத்துக்கும் நான் தான், உன் அன்புக்கும் நான் தான், உன் பிரயாணத்துக்கும் நான் தான், உன் வாழ்க்கைக்கும் நான் தான், உன் ஆபத்திலும் நான் தான், உன் தோல்வியிலும் நான் தான், உன் துயரத்திலும் நான் தான், உன் சந்தோஷத்திலும் நான் தான், உன்னுடைய உயர்விலும் நான் தான், உன் தாழ்விலும் நான் தான், உன் வாழ்விலும் நான் தான், உன் தனிமையிலும் நான் தான், உன் துயரத்திலும் நான் தான், உன் சங்கடத்திலும் நான் தான், உன் சந்தோஷத்திலும் நான் தான், உன் அழகையிலும் நான் தான், உன் இருளிலும் நான் தான், உன் வெளிச்சத்திலும் நான் தான், நானே உன் ஆண்டவராய் இருக்கிறேன். ஆண்டவர் என்றால் ஆளுபவர், எல்லாத்தையும் ஆள்றார். அப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் என் இதயத்தில் நிறைய ரூம்ஸ் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம், என் ஹார்ட்டுக்குள்ள நிறைய ரூம் இருக்கு, நான் சில சில ரூம்ஸ் மட்டும் தான் ஓபன் பண்ணி கொடுக்கிறேன். மொத்த ரூமையும் சொல்லுங்க பார்க்கலாம், என் ஹார்ட்டுக்குள்ள 1000 ரூம்ஸ் இருக்கு. கேக்குதுங்களா, புரியுதுங்களா? சொல்லுங்க, என் ஹார்ட்டுக்குள்ள 1000 ரூம் இருக்கு, அதனுடைய ஓனர்ஷிப்பை நான் என் கையில வச்சிருக்கேன். அந்த ஓனர்ஷிப்பை உங்க கையில தான் கொடுத்துருக்காரு. அதனால தானே வந்து வாசற்படி நின்று கதவை தட்டுறேன்னு சொல்றாரு. நீங்க திறந்தாதான் முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஹார்ட்டுக்குள்ள 1000 ரூம் இருக்கு. ஐயா ஒரு வீடு கூட இல்லையா உனக்கு, வீடு வெளியே இருக்கோ இல்லையோ, உன் ஆற்றுக்குள்ள 1000 ரூம் இருக்கு. 1000 ரூமும் 1000 உணர்வுகள், 1000 தேவைகள், 1000 உணர்ச்சிகள். நம்ம என்ன பண்றோம்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு ரூமை திறந்து கொடுக்குறோம், 2 மணி நேரம். வெள்ளிக்கிழமை ஒரு ரூமை திறந்து கொடுக்குறோம், மற்ற இடத்துல மூடிட்டு டிவியை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு கதவை மூடிடுறோம், வேற டோரை ஓப்பன் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ லிமிட் பண்ணாத, என்ன நீ லிமிட் பண்ணாத. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 3:20 இருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று உன்னுடைய இதய வாசலில் நின்று தட்டுகிறேன். கர்த்தர் சொல்றார், நான் தட்டுறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கர்த்தர் சொல்றாரு, உன் இதயத்துக்குள் 1000 அறைகள் உண்டு, 1000 ரூம்ஸ் இருக்கு. அந்த 1000 அறைக்கும் நீதான் ஓனர்ஷிப், நீதான் ஓனரா இருக்கிற. அவர் ஓனர் இல்ல, நீதான் ஓனர். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து ஒரு ரூமை திறந்து கொடுத்து லிமிட் பண்ணிட்டு இதுக்கு மேல வராதிங்க ஆண்டவரே. ஆண்டவர்னா ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் வரணும், வேற எதுக்கும் வரக்கூடாது. மற்ற நேரத்தில் கண்ணை முடிக்கணும், கம்முன்னு பெசாம இருக்கணும். ஆண்டவர் சின்ன சின்ன அறைகள், எந்தெந்த தேவையோ, காசுக்கு மட்டும்தான் கர்த்தர், சுகத்துக்கு மட்டும்தான் கர்த்தர், தேவைக்கு மட்டும்தான் கர்த்தர். சில பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா பரிச்சை டைம்ல தான் ஜெபமே வரும், மற்ற இடத்துல அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சோதனை நேரத்துல தான் ஆண்டவரே, மற்ற நேரத்தில் இருக்கவே இருக்காது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய ஓனர்ஷிப் நீ கையில் வச்சுட்டு இருக்க, உன்னுடைய 1000 அறைகளுக்குள் வந்து நாங்கள் வேலை பார்க்க நான் விரும்புகிறேன், நாங்கள் கிரியை செய்ய விரும்புகிறேன், நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன், நான் உன்னை சுகமாக்க விரும்புகிறேன், உன் வாழ்க்கையை வளமாக்க விரும்புகிறேன். ஆனால் ஓனர்ஷிப் உன் கையில் இருக்கிற வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் அவர் கேட்குறாரு, நான் கதவை தட்டுறேன்,
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அந்த ஓனர் ஆயிரு உன்னுடைய இதய கதவுக்கு நீதான் ஓனர்ஷிப் நீதான் ஓனர் ஆனா நீ அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்ப கர்த்தர் சொல்றாரு நான் தான் சொன்னேன்ல சில பேரை கடத்தவரில் வச்சு பேசி அமைச்சிருவோம் சில பேரை வராண்டாவளி வச்சு பேசி அமைச்சிருவோம் சில பேரை ஹாலுக்குள்ள வரைக்கும் அனுமதிப்போம் ஆனா ஒரு சிலரை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விருந்தோம்பல் அளவுக்கு ஒன்னுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு கொண்டு வருவோம் கர்த்தர் சொல்றாரு அந்த இடத்துக்கு நான் வர விரும்புறேன் உன்னோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீயோ நானோ ஒன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உரிமைகள் எடுத்துக்கொண்டு ஓனர்ஷிப் எடுத்துக்கொண்டு உன்னை நான் ஆள விரும்புகிறேன் உனக்குள் நான் வாழ விரும்புகிறேன் உன்னை முற்றமாய் நான் ஆளுகை செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் பணத்துக்கு கர்த்தரா கண்டிப்பா சுகத்துக்கு கர்த்தரா கண்டிப்பா படிப்புக்கு கர்த்தரா கண்டிப்பா பாதுகாப்புக்கு கர்த்தரா கண்டிப்பா ஆனா அது மட்டுமல்ல என் வாழ்க்கையின் எல்லா நிலையிலையும் என் கர்த்தர் தான் என் கர்த்தர் தான் என் கர்த்தர் தான் என் கர்த்தர் தான் என் ஆதாரம் என் கர்த்தர் தான் என் பலன் என் கர்த்தர் தான் என் சுகம் என் கர்த்தர் தான் என் நம்பிக்கை என் கர்த்தர் தான் என் தேறுதல் என் கர்த்தர் தான் என் ஆதாரம் என் கர்த்தர் தான் என்னை சுமக்கிறவர் என் கர்த்தர் தான் என்னை வாழ வைக்கிறவர் என் கர்த்தர் தான் என்னை தூக்கி நடத்துகிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் தனிமையிலும் அப்ப வேற யார் உதவி செய்வாங்கன்னு போயிடக்கூடாது அப்ப யார் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு போயிடக்கூடாது அப்பவும் என் கர்த்தர் தான் இருப்பார் ஏனென்றால் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்மை புரிந்து வைத்திருக்கிற தேவன் நமக்கு உதவி செய்ய மறுக்காத ஒரு தேவன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊக்கமா நம்ம ஜெபம் பண்ண போறோம் என்ன ஜெபம் பண்ண போறோம் ஆண்டவரே அந்த ஓனர்ஷிப்பை நீங்க எடுத்துக்கோங்கப்பா எத்தனை பேர் சொல்ல போறோம் எத்தனை பேர் சொல்ல போறோம் ஆண்டவர் என்னுடைய இதயத்துக்குள்ள 1000 ரூம் இருக்கு 1000 அறைகள் இருக்கு சில இடங்கள்ல மட்டும்தான் அனுமதி கொடுக்கிறேன் பல இடங்களுக்கு நான் நீங்க வந்து எனக்குள் வாழ நான் அனுமதி மறுக்கிறேன் என்னுடைய முழுமையிலும் நீர் வந்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம் ஆண்டவருடைய விலையேற பெற்ற கருத்துல ஓனர்ஷிப்பை நம்ம கொடுக்க போறோம் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா ஆளுகை செய்யுங்கப்பா ஆளுகை செய்யுங்கப்பா ஹல்லேலூயா 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 அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து இதயத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்பவுமே ஜெபிக்கிற ஒரு அபிஷேகங்களால எப்பவுமே துதிக்கிற ஒரு அபிஷேகங்களால எப்பவுமே ஆராதிக்கிற ஒரு அபிஷேகங்களால எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம் எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்றது வசனத்துல மட்டும்தான் இருக்கு ஆண்டவர் இன்னைக்கு அது என்னுடைய வாழ்க்கையாக மாறும்படி உதவி செய்யுங்கப்பா ஓ என் தேவை மட்டும் கர்த்தர் அல்ல என் தேவையே கர்த்தர் தான் என்னுடைய பணத்துக்கு மட்டும் கர்த்தர் அல்ல என் பணமே கர்த்தர் தான் என் சுகத்துக்கு மட்டும் கர்த்தர் அல்ல என்னுடைய வாழ்வின் சுகமே கர்த்தர் தான்